அதான் சொன்னேன், எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் வேணும், லவ் ஸ்டோரி தான் வேணும், அந்த மாதிரி வரவங்கெல்லாம் செட் ஆகாது, அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வேணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா வரலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். நல்ல படம் பார்க்கணும் கண்டிப்பாக. ஒரு நல்ல ஒரு வில்லேஜில் ஒரு மருத்துவம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலாம் இருந்தும் அந்த இடத்துல டாக்டரு நர்ஸோ இந்த மாதிரி முறையான ஒரு இது இல்லைன்னா எவ்வளோ அந்த வில்லேஜில் எப்படிலாம் இறப்பு வரும் அப்படின்றதான் காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ஹீரோ வந்து நீட் தேர்வு தங்கச்சி மாட்டை பற்றி சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வெரி சார். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி என் தங்கச்சி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு நாடு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க, சரி ஓகே நான் ட்ரை பண்ணலாம் வந்து பார்த்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சது படம். ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதிர்பார்த்து இல்லை, நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் 2 days நேற்று நைட்டு தான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டேன். கண்டிப்பாக உட்காரலாம், கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எதிர்ப்பு அந்த அவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஆர்ட் வைஸ் நல்லா இருக்குது படம், சூப்பராக நல்லா எடுத்திருந்தாங்க. டேரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேஸ்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, பட் அவர் இந்த அவரை பார்த்தாலே ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிக்கலாமா தோணுது. ஏன்னா அவர் பார்த்தோன்னே ஓகே, ஒரு சிட்டியிலேருந்து வந்து அப்படியே எடுத்திருக்காங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி அவர் ஆக்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி வேலை வாங்கியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமா தோணுது. பட் அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு, அவரோட ட்ரை கண்டிப்பாக பாராட்டணும். அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க, சிட்டிகள் அங்கே வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் அவங்க கரெக்டானவங்க, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மலைவாழ் மக்களுக்கு மருத்துவம் எவ்வளோ முக்கியன்ற மாதிரி கருத்தை எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நல்லா சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, நம்ம சிட்டி சைடே கவனிச்சுட்டு இருக்கோம், அந்த சைடு யாரும் கவனிக்கலை. ஸோ இது ஒரு புது முயற்சி, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. பட் இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு டைப் ஆஃப் முயற்சி, அது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மருத்துவம் பிஸ்னஸ் மைண்டடாக போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இது எந்த அளவுக்கு தாக்கமா இருக்கும்? எல்லாரும் கவனிச்சா நல்லா இருக்கும், கவனிக்காம இருந்தா அப்படி அப்படியே போயிடும். கவனிக்கணும், கவனிச்சா அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நல்லா வரும். அது மீடியா கேள்வி தான் இருக்கு. ஸ்லோவும் சொல்ல முடியாது, மீடியமாக போய்கிட்டே இருக்கு. அதை நம்ம இந்த இடத்துல நல்லா இல்லை, அந்த இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்கு. ஓவராலாக என்ன சொல்லுவாங்க, யாருக்கு செட் ஆகும், யாரும் பார்க்கலாம். இந்த அதான் சொன்னேன், எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் வேணும், லவ் ஸ்டோரி தான் வேணும், அந்த மாதிரி வரவங்களாம் செட் ஆகாது, அவங்களுக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வேணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா வரலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். நல்ல படம் பார்க்கணும் கண்டிப்பாக கிளம்பி வரலாம். நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போறீங்க இந்த படம் பார்த்துட்டு? நாமக்கல் அந்த செட்டு இருக்காங்க, நானும் அந்த செட்டு இருக்கேன், நானும் அந்த செட்டு நிறையா இந்த மாதிரி பார்த்துருக்கேன், யோசிச்சிருக்கேன் ஓகே இந்த மாதிரி ஏன் இல்லைன்னு. பட் நான் யோசிச்சது கரெக்டாக வந்திருக்கேன், ஏன்னா ஓகே இந்த மாதிரிலாம் ஏன் கொண்டுட்டு வரல அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் அதையே காமிச்சிருக்காங்க, இதை பார்த்து கவர்மெண்ட்லாம் ஆக்ஷன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப சூப்பர் படம் சார். வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் இந்த படத்துலேருந்து நான் வெளியே வர முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நிறைய சீன் நான் கண் கலங்கிட்டேன். ஏன்னா வந்து படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு கொடுக்கும், ஓ படம் இது இப்படி தான் கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க சார். எல்லாமே நல்லாயிருக்கு. தர்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு, அவருக்கு ரெண்டாவது படம் சார், அவர் நடிச்சுன்னு சொல்லவே கூடாது சார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், அவன் ஊர் மக்களுக்காக அவன் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி வந்து அதுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்றது தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தவிர மற்ற கேரக்டர்லாம் எப்படி பண்ணி எல்லாமே சார், எல்லாமே யாரையுமே நம்ம மைனஸ்ன்னு சொல்ல முடியாது சார், எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்னென்னா, இப்போ இருக்கிற வந்து ஆடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குனா என்ன, நாலு குத்துப்பாட்டு, நாலு கிளாமராக ஒரு நாலு இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க, நாலு ஃபைட்டு இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு நல்ல ஒரு வில்லேஜில் ஒரு மருத்துவம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலாம் இருந்தும் அந்த இடத்துல டாக்டரு நர்ஸோ இந்த மாதிரி முறையான ஒரு இது இல்லைன்னா எவ்வளோ அந்த வில்லேஜில் எப்படிலாம் இறப்பு வரும் அப்படின்றது தான் காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லாம் இல்லை மியூசிக்னு படத்தில் வந்து மியூசிக்காக ஒன்றுமே இல்லை சார், படம் கதையாக பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியும். நான் வந்து கதை உள்ள படம் ஆரம்பிக்கும் போது போனால் தான் அப்படியே நம்ம இன்டர்வல் விட்டாங்கன்னா இன்டர்வல் கூட எழுந்துச்சு போகல, ஏன்னா அந்த புள்ள அந்த கதை உள்ள போனதால கிளைமேக்ஸ்லாம் நான் அழுந்துட்டு வரேன் சார் வெளியே, அந்தளவுக்கு நல்லா உணர்வு பொறுமை எடுத்துருக்காங்க. அவங்க டாக்டராக வராங்க, ஒரு வில்லேஜில் ஒரு டாக்டராக வராங்க, ஏன்னா அந்த வில்லேஜுக்கு வர டாக்டர் யாருமே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அதுக்குண்டான வந்து தேவைகள் எதுவுமே இருக்காது அந்த ஊரில், அதுக்காக வந்து வர டாக்டர்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த டாக்டர் வருவாங்க, கொஞ்ச நாள் இருந்து தாக்கு பிடிச்சி பண்ணுவாங்க சில விஷயங்கள், அந்த ஊர் கிராம மக்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த ஊர்லேயே இருப்பாங்க.
லாஸ்ட்டில் அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணன்றது ஒரு முத நாடு போய் தான் கல்யாணம் பண்ணுறதா போகிறாங்க. அதெல்லாம் போகும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது சார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை ரொம்ப கருத்து சொல்கிறாங்க? இல்லை கருத்து தான் சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்ன்றதோட கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு வில்லேஜில் வந்து ஒரு மெசேஜ், அதான் ஒரு வில்லேஜில் வந்து மருத்துவமனைக்கு எவ்வளோ கஷ்டம், அது இல்லாமல் ஹீரோ அந்த நீட் தேர்வு தங்கச்சி மாட்டை பற்றி சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வெரி சார். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி என் தங்கச்சி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருந்தாலும் அவன் ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் எடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு நீட் தேர்வுன்னு ஒரு எக்ஸாமெல்லாம் அதில் ஃபெயில் ஆகி அவன் தங்கச்சி சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு அந்த ஹீரோயின் டெலிவரி பண்ண சீன்லாம் அப்படியே அழுந்துட சார். நல்லா உண்மை ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓவராலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, திருப்பி பார்க்கலாம் மாதிரி யாருக்கான கிடையாது? இல்லை சார், இந்த படம் வந்து எப்படின்னா திரும்பி போய் பார்க்க முடியாது, ஏன்னா பார்க்க முடியாதுன்னா நான் ஒரு வாட்டி நம்ம இந்த கதையை ஒரு வாட்டி பார்த்தா அதுவே ஃபுல்லாக இதாகிடும். அதுக்காக நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல நல்ல மூவி, நல்ல மூவி, எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. ஒரு லைவ் மெசேஜ் டைப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன மெசேஜ்னா படம் பார்த்துக்கிடுவோம், படம் பார்த்து